ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோடு கூட நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் காத்திருந்த பொழுது வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார். உங்களுக்காக நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 6:6 நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. சீக்ரெட் பார்ட், அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய அந்தரங்க காரியங்கள், சீக்ரெட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், அதை ஆண்டவர் காண்கிற தேவனா. எது சீக்ரெட் பார்ட் என்றால் நம்முடைய இருதயம்தான் அந்த அந்தரங்க பகுதி. ஆண்டவர் வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்கிறதில்லை, இருதயத்தை பார்க்கிறார். த ஆட்டிடியூட், அந்த இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார். பார்த்துதான் வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு தேவனுடைய மகளுக்கு அந்தரங்க வாழ்வு என்ற ஒன்று மிக முக்கியமான ஒன்று. என் அன்பு சகோதரிகளே, உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களில் அன்பு கூர்ந்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு விசேஷமாய் உங்கள் சீக்ரெட் பார்ட்டாகிய உங்கள் ஹார்ட், உங்கள் இருதயம், அதை நீங்கள் மிகவும் கவனத்தோடு கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று. இந்த மலை பிரசங்கம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு சீக்ரெட் ரிலீஜியன், அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஒரு மறைமுகமான வாழ்க்கை, மறைமுகமான மாற்றங்கள் வெளிப்படையாய் என்ன தாக்கத்தை கொண்டு வரும், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். மலைப்பிரசங்கம் 5 அதிகாரத்தில் துவங்குகிறது. 6, 7 இவைகள் அனைத்தும் ஆண்டவருடைய உபதேசத்தை குறித்து சொல்கிறது. அந்தரங்கமாய் ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய மகள், ஒரு ஸ்திரீ எங்கெல்லாம் பரிசுத்தப்பட வேண்டும் அல்லது மாற வேண்டும், வெளியரங்கமாய் தேவன் பலன் கொடுப்பதற்கு அந்தரங்கத்தில் என்ன மாற்றங்கள் வேண்டும், இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை உபவாச நாட்களிலே உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறபடினால் இந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு நாள் எங்களுடைய ஒரு ரெக்கார்டிங் ரூமிலே, அது நல்லா க்ளோஸ்டு ரூம், நல்லா சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, அப்போது திடீரென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து நான் சற்று மேலே நோக்கி பார்த்தேன். அந்த பின்னாடி இருந்த அந்த ஸ்க்ரீன், அது உள்ள எந்த டஸ்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நோக்கி பார்த்தால் அந்த ஸ்க்ரீனில் அதிகமான தூசி படிந்திருந்ததை நான் காண முடிந்தது, அந்த விளக்கு வெளிச்சத்தில். அப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி, அறைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, உள்ளே இந்த தூசி எப்படி வந்தது? இப்படித்தான் வாழ்க்கை கூட. இருதயம் உள்ளே மூடித்தான் இருக்கிறது, ஆனால் உங்களை அறியாமல் ஏராளமான காரியங்கள் உள்ளே வந்து விடுகிறது. இந்த நாட்கள் நீங்கள் உபவாசித்து ஜெபித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபிக்கிற இந்த நாட்கள், த சீக்ரெட் ரிலீஜியன் ஆஃப் அ கிறிஸ்டியன், அதாவது உங்கள் இருதயத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்து வெளியரங்கமான பலனை ஆண்டவர் தரப்போகிறார் என்பதை குறித்து தான் பேச விரும்புகிறேன். முதலாவது உங்களுடைய அந்தரங்க குணங்கள். 5 அதிகாரத்தில் ஆண்டவர் வெளியரங்கமாக உள்ள எதையுமே சொல்லலை. சில வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன், நீங்கள் கவனமாய் அந்த வசனத்தை என்னோடு கூட ஃபாலோ பண்ணிக்கொண்டே வர வேண்டும். 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவி எங்கே இருக்கிறது? வெளியே இல்லை, உள்ளே. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரம் எங்கே நடக்கிறது? இருதயத்திற்குள். 5 வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்தம் என்ற குணம் எங்கே இருக்கிறது? உள்ளே. 6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். நீதியின் மேல் பசி எங்கிருந்து வரும்? இருதயத்திலிருந்து. 7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் எங்கிருந்து வரும்? இருதயத்திற்குள் இருந்து. 8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
13வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பு கரைந்து பலன் கொடுக்கிறது, அது மறைந்து பலன் கொடுக்கிறது. நீங்கள் கூட அந்தரங்கத்திலே உப்பாய் கரைந்து ஆண்டவருக்காய் பலன் கொடுக்க வேண்டுமா? 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் எப்படி வரும்? உள்ளே விளக்குக்குள் மறைந்திருக்கிற எண்ணெய் இருக்கிறதே, மறைந்திருக்கிற திரி இருக்கிறதே, இந்த மறைந்திருக்கிற இந்த திரியினாலும் எண்ணெயினாலும் தான் விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்படி என்றால் உள்ளான மாற்றம், சீக்ரெட் ரிலீஜியன், உங்களுடைய சீக்ரெட் பார்ட் ஆகிய உங்கள் இருதயத்திற்குள்ளே நடக்கிற அந்த மாற்றம் தான் உங்களுக்கு வெளியான பலனை கொண்டு வரும். சரி, பின்னாக வசனம் சொல்கிறது, 21வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சரி, பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படையாய் கொலை செய்தால்தான் கொலை, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மனதிற்குள் நியாயமற்ற கோபங்கள் கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறது. சீக்ரெட் ரிலிஜியன் கிறிஸ்டியானிட்டி என்பது இட்ஸ் அ சீக்ரெட் ரிலிஜியன். மாற்றங்கள் உள்ளே வர வேண்டும், வெளியே அல்ல. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்க குணநலன்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கிற பிதா, இந்த நாட்களில் இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னை சார்ந்த குணமுள்ளவளாய் மாற்றும், இரக்கமுள்ளவளாய் மாற்றும், சமாதானம் பண்ணுகிறவனாய் மாற்றும், ஆவியில் எளிமை உள்ள ஒரு நபராய் மாற்றும், உப்பாக மாற்றும், ஒளியாக மாற்றும். ஆண்டவரே, வெளியே கொலை செய்தால்தான் பாவம் பழைய ஏற்பாட்டில், ஆனால் நானோ உள்ளே கோபப்படுகிறேன், இது கொலைக்கு சமானம், என்னை மன்னியும், என்னை மாற்றும். இந்த மாற்றங்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அடுத்த வசனம் 24, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்த. இங்கே என்ன எதிர்பார்க்கிறார்? வெளிப்படையான காணிக்கை அல்ல, உள்ளான ஒப்புரவாகுதல். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரோடாவது நெடுநாட்களாய் பகையா இருந்து ஒப்புரவாகாமல் இருக்கிறீர்களா? மனதில் கசப்பை வைத்து பேசாதிருக்கிறீர்களா? சூழ்நிலைகள் நிமித்தம் பேசாமல் இருக்கிறது வேறு, ஆனால் மனதிற்குள் வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு நான் பேச மாட்டேன் என்று சொல்வது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா அதை பார்ப்பார் அல்லவா? வசனம் சொல்கிறது, முன்பு உன் காணிக்கையை வை, காணிக்கையை வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாகு, கூப்பிடு, ஃபோனில் அழைத்து, ஐம் ஸோ சாரி, உங்களோடு கூட உங்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், உங்களுக்கு நான் தவறு செய்து விட்டேன், உங்களோடு சண்டை போட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள். இந்த ஒப்புரவாகுதல் எல்லாம் இந்த நாட்களில் நடக்க வேண்டும். அடுத்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து அப்படிங்கிறார். வழியில் இருக்கும் போதே போய் கைக்குலுக்கு என்று சொல்லவில்லை, நல் மனம் பொருந்து, மனசில் முதல்ல மாற்றம், கசப்பை மறந்துட்டு போய் ஒப்புரவாகு என்று சொல்கிறார். அடுத்த வசனம் 27, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்வி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படையாய் பாவம் செய்தால்தான் அது பாவம், ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தார். என்ன புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது பாருங்க, இருதயத்துல நினைச்சாலே பாவமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படையாய் செய்தால்தான் பாவம், புதிய ஏற்பாட்டு காலம் சீக்ரெட் ரிலீஜியன், சீக்ரெட் சேஞ்சஸ், இன்னர் சேஞ்சஸ், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ பார்த்தாலே தப்பு என்றால் நாம் பார்வைக்கு எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும், இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் எதை பார்க்கிறீர்கள்? இருதயத்திற்குள் எதை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறாரே, அந்தரங்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாக 33வது வசனம், அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் தவறு செய்யவில்லை என்றால் ஆணையிடும்படி ஆலயத்திற்கு, தேவாலயத்திற்கு வந்து அங்கு மக்களை எல்லாம் சாட்சியாய் வைத்து நான் சொல்லுவது உண்மை, நான் ஆணையிடுகிறேன் என்று ஆணையிடுவார்களாம். தேவாலயத்தின் மேலும் தேவனுடைய சிங்காசனத்தின் மேலும் இப்படி பல பொருட்களின் மேல் ஆணையிடுவார்களாம். அது வெளிப்படையான ஒரு செய்கை. வசனம் சொல்கிறது, பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், ஏனெனில் அது தேவனுடைய சிங்காசனம். அடுத்த வசனம் சொல்கிறது, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், வெளிப்படையா சத்தியம், சத்தியம்னு சொல்ற எவ்வளோ பேரை கேட்டிருக்கிறோம்,
ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி வெளிப்படையெல்லாம் நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது 37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டார். என்ன ஒரு அழகாக ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ப்ரூவ் பண்ணி எல்லாம் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம். உன் லைஃப் ஸ்டைலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற லைஃப் ஸ்டைலாய் மாறட்டும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அந்தரங்க பரிசுத்தம். உங்களிடத்தில் அந்தரங்க பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளியே சொல்லுவது ஒன்று, உள்ளே நினைப்பது ஒன்றாக இருக்கக்கூடாது. வெளியே பேசுவது ஒன்று, மனதிலே நினைப்பது ஒன்று இருக்கக்கூடாது. இந்த அதிகாரங்களை எல்லாம் ஆண்டவர் பேசும் பொழுது பரிசேயர் சதுசேயரை ஓமையாய் சொல்லி, நீங்கள் அவர்களைப் போல இருக்காதிருங்கள், நீங்கள் அவர்களைப் போல செய்யாதிருங்கள், நீங்கள் அவர்களைப் போல பேசாதிருங்கள் என்று ஓமையாய் சொன்னார். ஏன் தெரியுமா? அந்நாட்களில் இருந்த வேத பாரகர் பரிசேயர்கள் எல்லாம் தங்களை வெளிப்படையாக மிகப்பெரிய பரிசுத்தமான்களாய் காட்டுவார்களாம். ஆனால் உள்ளான வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல உங்களுக்கு உள்ளாக இருப்பதெல்லாம் கேடுள்ளது, ஆனால் வெளியிலோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீர்களே என்று அன்றைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன். இந்த நாட்களில் எதை தெரியுமா நாம் கவனம் செலுத்த வேண்டும்? நம்முடைய உள்ளான, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவுகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் வேண்டும். அதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாக வாசிக்க விரும்புகிறேன், 39, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும், நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் மறு கன்னத்தில் தான் திருப்பி கொடுப்பார்கள், மறு கன்னத்தை திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அவன் அடிச்சா நான் அடிச்சேன், அவன் என் பைக்கை உடைச்சா நான் உடைச்சேன். இன்னைக்கு இது நடக்கிறதெல்லாம் இது. இது என்ன, எதை சொல்லுகிறது? ஆட்டிடியூட், இன்னர் சேஞ்ச் இல்லை. பரவாயில்ல, அடிச்சியா அடிச்சுட்டு போ, பரவாயில்ல திட்டினியா திட்டிட்டு போ, அப்படி ஒரு ஆட்டிடியூட் இல்லை. சமீப நாட்களில் என்னுடைய செய்தியிலே சின்ன சின்ன பகுதிகளை எல்லாம் எடுத்து சிலர் ஃபேஸ்புக்கிலும் மற்ற சமூக வலைத்தளங்களிலும் போட்டு என்னை தாறுமாறாக கேவலமாக பேசியிருந்தார்கள். அதை முதல் முறையாய் பார்த்தவுடன் எனக்கு சற்று மனம் விசனமாக இருந்தது. என்ன ஆண்டவரே, நான் என்ன பேசினேன்? நான் உண்மை குறித்து தானே பேசினேன். செய்தியின் முற்பகுதி பிற்பகுதி இதையெல்லாம் பார்க்காமல் ஒரே ஒரு பகுதியை எடுத்து போட்டு உலக மக்கள் என்னை இவ்வளவு கேவலமாய் பேசுகிறார்களே என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னை பேசாதவர்களா உன்னை பேசினார்கள்? தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உன்மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உன்னாலே மகிமைப்படுகிறார் என்று சொன்னார். அதன் பிறகுதான் எனக்கு மனதிலே நிம்மதி வந்தது. சரியாண்டவரே, நான் உம்முடைய சத்தியத்தை சொன்னேன், எவரையும் தாக்கும்படி நான் பேசவில்லை, உம்முடைய இரத்தத்தின் புண்ணியத்தை உலகுக்கு எடுத்து சொன்னேன். ஆனால் ஒரு சிறிய வரியை மாத்திரம் எடுத்து போட்டுவிட்டு முன்னாக எதை வைத்து பின்னாக எதை வைத்து பேசினோம் என்பதையெல்லாம் சொல்லாமல் எடுத்து போட்டார்கள். ஆனால் நீர் சொல்லிவிட்டீர், அதை குறித்து கவலைப்படக்கூடாது என்று. அதன் பிறகு அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை, மாறாக இன்னும் எனக்கு வைராக்கியம் வந்தது, இன்னும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வசனம் சொல்கிறது, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை கொடு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அங்கேயே கொடுத்து விடு, ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ, கேட்டால் கொடு, முகம் கோணாதே, சத்துருக்களை சிநேகி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அந்த பூரண சர்க்குணம் எங்கே அந்த மாற்றங்கள் துவங்குகிறது என்றால், இருதயத்தில், உள்ளத்தில், அடி மனதில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில். நீங்கள் என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த வசனங்களையெல்லாம் படித்து, அப்பா நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனா, என் மனதில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதா, உம்முடைய வசனத்தை வைத்து என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனங்களை இன்னைக்கு காலையில் நான் படிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் உடைந்தது. எங்கள் நீதி எவ்வளவு குறைவாக இருக்கிறது ஆண்டவரே, நீர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாங்கள் பூரண சர்க்குணராக இல்லையே, எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டேன். இந்த காரியங்களை இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் டேஸில் உட்கார்ந்து படித்து, ஆண்டவரே நான் மாற்றிருங்க, எனக்குள்ள இன்னர் சேஞ்சஸை கொடுங்க, அந்தரங்கத்தில் பார்க்குறீங்களே என் உள்ளான வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பரிசுத்தத்தை தாருங்கள் என்று கேளுங்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய்
உங்களுக்கு பலன் அளிப்பாராம். சரி,